ஹலோ, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி, இது அப்பு குட்டி. போன வர கதை கேட்டீங்களா? சூப்பராக இருந்ததுல. அதோட இன்னொரு அட்டகாசமான கதையோட நான் இந்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். சீக்கிரமாக வாங்க அப்போ ஒரு கதை கேட்கறதுக்கு. சூப்பர்டா. ஓகே, ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி வங்காள மாநிலத்தில், பெங்கால் ஸ்டேட்டில், கிருஷ்ணச்சந்திரான்னு ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப நல்ல ராஜா, தன்னோட மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தார். மக்களை மட்டும் இல்லை, தன்னோட நாட்டில் இருந்த கலைஞர்களை. கலைஞர்கள்னா யார்? இந்த கவிதை எழுதுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, பாடுறவங்க, வரையிறவங்க, ஓவியர்கள் எல்லாரையும் தன்னோட அரசவைக்கு கூப்பிட்டு அவங்களோட டேலண்ட், திறமையை வெளிப்படுத்த வச்சு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. ராஜானா சும்மாவாடா குட்டீஸ், எவ்வளோ வேலை இருக்கும். தன்னோட நாட்டு மக்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மந்திரியார் இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மக்களும் ராஜாவை தினப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா, கஷ்டம் இருந்ததுன்னா ராஜா கிட்டே சொல்லி ராஜா கிட்டே பணம்லாம் வாங்கிட்டு போவாங்க. இல்லை தன்னோட வயலில் ஏதாவது நல்லா விளைஞ்சுது அப்படின்னா ராஜா கதை பரிசாகவும் கொடுப்பாங்க. இப்படி ஃபுல்லாக அவரோட கோர்ட், அரசவை வந்து எப்போதும் ஜேஜேஜேன்னு இருக்கும். ராஜானா நிறைய வேலை வேறு, ஒரே டென்ஷனாக இருக்கும் இல்லையா? ராஜாக்களோட அரசவையில் முக்கியமாக ஒருத்தரும் இருப்பாங்க. யார் தெரியுமா? ஜெஸ்டர், கோர்ட் ஜெஸ்டர், விகடகவி இல்லை கோமாளின்னு. அவரோட வேலை என்ன தெரியுமா? எல்லாரையும் பயங்கரமாக சிரிப்பு முத்த வேண்டியதுதான், ஜோக் சொல்லி. ஏன்னா அத்தனை வேலையிலையும் கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டான்னா அடுத்த வேலை செய்கிறதுக்கு நல்ல சுறுசுறுப்பாக மூளை வேலை செய்யும். அதனால் எல்லா ராஜாக்களும் ஒரு விகடகவியை வச்சுருப்பாங்க. நம்ம இந்த கிருஷ்ணச்சந்திர ராஜாவும் ஒரு விகடகவியை வச்சுக்கிட்டார். பேர் கோபால். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், சாதாரணமான ஒரு ஆள் தான். யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இவர் தான் பார்பர். நம்ம ராஜாவோட பார்பர், முடி திருத்துறவர், ரொம்ப விட்டடிப்பர். நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்ணாப்பிட்டான் ஜோக் சொல்லி தாங்கவே முடியாது. அதனால ராஜா என்ன பண்ணார், ஏ நீ இவ்வளோ ஜோக் சொல்கிறல்ல, அதனால நான் உன்னை வந்து விகடகவியா ஆக்கிறேன்டா. நீ தினம் காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம் வந்து என்ன மட்டும் இல்லை, நம்ம நாட்டு மக்கள், மந்திரிகள் எல்லாரையும் சந்தோஷமாக வைக்க வேண்டியது உன் வேலை. நீ உன் தொழிலை அப்புறமா போய் கவனிச்சுக்கோ, நான் அதில் தலையிட விரும்பலை அப்படின்னோடனே ரொம்ப குஷியாக போச்சு கோபாலுக்கு. கோபால் வெறும் சிரிப்பு மூட்டுறவர் மாத்திரம் இல்லை, ரொம்ப அன்பானவர், எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவார். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சா, ஒரே மழைக்காலம், நம்ம ஊர்லலாம் இப்போ எப்படி மழை பெய்யுது. அதில் பெங்காலில் ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது, ஃபேமஸ் என்னத்துக்கு தெரியுமா? மீன்கள். அதுவும் இந்த மழை காலத்தில் ஹில்சா வகை மீன்கள் ரொம்ப பிரசித்தம், ஃபேமஸ். எங்கே பாரு நிறையா அப்போ தான் அது வரும். உடனே எல்லோரும் வலையை போட்டு பண்ண வேண்டியது, அதில் வந்து கறி பண்ண வேண்டியது, குழம்பு பண்ண வேண்டியது, கருவாடு. நம்மலாம் இப்படி மாங்காயில் வந்து பச்சடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணுறோம், சாதம் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க மீனில், இந்த ஹில்சா வகை மீனில் வித வித விதமாக பண்ணி அவங்க மட்டும் சாப்பிடாமல், ஐயோ ராஜாக்கு இது பிடிக்குமே, ராஜாக்கு இது பிடிக்குமே, ராஜாக்காவையோ இது மாதிரி பண்ணினா பிடிக்குமேனு தினமும் வித வித விதமாக சமைச்சு இந்த ஹில்சா மீன். அதுவும் சும்மா போகிற வரவங்கெல்லாம், ராஜா உங்களுக்கு தெரியுமா ஹில்சா வகை மீனில் நான் இன்னைக்கு இது பண்ணினேன் இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்களோட ஊரில் ஹில்சா வகை மீன் நிறையா இருக்குது அப்படின்னு போகிற வரவங்க எல்லாரும், மந்திரியார் தளபதியார் கூட வந்து பாக்கி கிடையாது, எல்லாரும் ராஜா நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், ஹில்சா வகை இந்த வாட்டி நிறைய வந்திருக்கு, நல்ல காசு அப்படி அப்படின்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பாக போச்சு. வேறு விஷயமே இல்லையா பேசுறதுக்கு, எப்போ பாரு இந்த ஹில்சா மீன், ஹில்சா மீன், ஹில்சா மீனுன்னு அப்படின்னு சோகமாக ஆயிட்டர். அப்படி மத்தியானம் தன்னோட அப்படியே ஓய்வெடுத்துக்கிறதுக்கு தன்னோட அரைக்கி ரூமுக்கு போனார். கோபாலை சொல்லி விட்டுருந்தார், கூப்பிட்டு விட்டுருந்தார். ஸோ ராஜா என்ன இவ்வளோ வந்து சோகமாக இருக்கீங்க? அதுவா கோபால், எல்லாரும் இந்த ஹில்சா மீனை பற்றியே பேசுகிறாங்கப்பா, எனக்கு வந்து போர் அடிக்குது, ஒரே எரிச்சலாக இருக்கு, என்ன வேற பேசுறதுக்கே இல்லையா. ராஜா இது மழைக்காலம், ஹில்சா மீன் தான் எங்கே பாரு பேச்சு. இதோ நம்ம அரண்மனைக்கு வெளியில் கூட அவன் அவன் கூவி கூவி வைக்கிறாய், ஹில்சா மீன் வாங்க, ஹில்சா மீன், ஹில்சா மீன், ஹில்சா மீன், ஹில்சா மீன் அப்படின்னு தான் கேட்குது. இதை போய் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்கலாமா? என்னால் முடியல, ஏதோ பரவாயில்ல, ஒன்று ஒரு வாரம் பத்து நாள்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எல்லோரும் ஹில்சா ஹில்சானே, என்னால் முடியல, இன்னுமே யாருமே ஹில்சா மீன் பற்றி பேசக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம் ராஜா, ஏன்னா எல்லோரும் இப்போ தான் நல்ல பணமும் பார்க்குற சமயம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் போய் நீ இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போட்டாங்கன்னா மக்கள்லாம் சோகமாயிருவாங்க இல்லையா.
எனக்கு என்ன அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பகல் வேலை யாரும் பேசாமல் இருந்தால் கூட போகும், என்னவோ போ அப்படின்னு அப்செட் ஆகி தூங்க போயிட்டார். பா அடுத்த நாளைக்கு தன்னோட அரசவைக்கு கோர்ட்டுக்கு நடந்து வந்தாரு ராஜா. அப்போ ஒரே நினச்சிட்டே வந்து, ஐயோ திருப்பியும் இன்னைக்கு இந்த ஹில்சா மீன் புராணம் வந்துருமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்தோடனே எல்லாரும் வணக்கம் தெரிவிச்சாங்க. வந்தோடனே ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரே சல சல சலன்னு ஒரு சத்தம் பார்த்தா, ஒரு சேப்பு கலர் புடவை கட்டி ஒரு குண்டா ஒரு அம்மா மேலே ஃபுல்லாக அந்த ஹூங்கட்டுன்னு சொல்லுவாங்க இதை தலப்பை வந்து மூடிக்கிட்டு அந்த அம்மா வந்துச்சு. வந்தோடனே யாருக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை, என்னடா அது மேலேருந்து கீழே வரைக்கும் அதுவும் ஒரே மாதிரி ஒரு சைஸில் ஒரு உருண்டையாக ஒரு ஒரு பொம்பளை இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேசிக்கிட்டாங்க. அப்போ ராஜா கேட்டார், என்னம்மா எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வலையில் ஆட்டுச்சு அந்த அம்மா. என்னம்மா ஏதாவது உதவி வேணுமா, என்ன வேணாலும் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு கொலுசு சத்தம். இப்போ ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இந்த அம்மா ஒன்றுமே பேச மாட்டேங்குது காது கிது இது இல்லையா அப்படின்னோடனே மந்திரியாக இருக்கலாமோ சும்மா இல்லாமல் என் தெரிஞ்சு வேறு நம்மளோட பக்கத்து நாட்டு நவாப் தான் ஏதாவது யாரையாவது அமுச்சிருப்பாங்களா இருக்கும் டான்சர் மாதிரி யாராவது அப்படிங்கிறதுக்கும் இந்த அம்மா ஒன்றுமே பதில் பேசலை. ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரே கையை காலை அசைச்சிட்டு ஒரே ஒரே ஆக்ஷன் தான், வலையில ஜல் 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 ஜல்னு பண்ண வேண்டியது, கொலுசை ஜில் 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 ஜில்னு பண்ண வேண்டியது, ஜல் 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 ஜில் 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 ஜல் ஜல் ஜில் 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 ஜில்னு இதை தவிர்த்து வேற எதுவுமே அந்த அம்மா பண்ணல. உடனே வந்து கூட இருந்த அங்கே மக்கள்லாம், ஏ நீ ஏதாவது பைத்தியம் கீத்துமே எங்கேயாவது தப்பிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு சிரிப்பு. உடனே இன்னொரு ஒரு தளபதியார் கேட்டார், என்ன காது கேட்காதா அப்படின்ட்டு, என்ன பேசு கீச்சு வராதா அப்படின்னு வெறும் ஒரு சிரிப்பு தான். இதையே பண்ணிட்டு இருந்துச்சு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், சாப்பிட்ற டைமே வந்து போச்சு எல்லாருக்கும். ஒரே பசி வேற ராஜாக்கு எரிச்சல், இங்க பாரு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்கவுங்க குறையெல்லாம் கேட்கறது தான் என்னோட வேலை, நீ காலையிலேருந்து நாங்களும் எத்தனை வட்டி கேட்குறோம் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு பயங்கரமாக கோபமாக வருது, இப்போ மரியாதை நீ என்னத்துக்கு வந்திருக்க என்ன எதுன்னு சொல்கிறையா இல்லையா அப்படின்னு மிரட்டின போதும் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடிச்சு. அவ்வளோதான் வந்தது கோபம் ராஜா, இங்கே பாரு இனிமேல் இந்த விளையாட்டு வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, இதுதான் கடைசி, இனிமேல் நாளைக்கு பார்க்கலாம், எனக்கு அவ்வளோ வேலையும் இன்றைக்கி காலையிலேருந்து நான் விட்டுட்டு உன்னோடையே உட்காந்துருக்கேன், போதும் சபையை கலங்க அப்படின்னு ராஜா விறுவிறுவிறுன்னு இறங்கி போனார் சாப்பிட்றதுக்கு. ஒரே எரிச்சல் தலைவலி வேறு, காத்தாலேருந்து இது லூசு பம்பில் என்னமோ ஜில் 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 ஜில்னு ஒரே டான்ஸ் ஆடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருந்தவங்களும் சலசலசலன்னு பேசிட்டு எல்லோரும் கலைஞ்சு போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கிட்டு கிட்டு கிட்டுன்னு சாரீ எல்லாத்தையும் கட்டுச்சு. அங்கே இருந்தாங்களா, ஐயோ ஐயோ என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னோடனே ராஜாவும் சட்டம் திரும்ப ஐயே என்ன பண்ணுற அப்படின்னே, அங்கே யார் தெரியுமா இருந்தா அந்த பொம்பளை இருந்த இடத்துல டடா ஆபா கோபால் தான். எல்லாருக்கும் ஆச்சரியம், ராஜாவுக்கு அதே நீயாடா இதில் இதை நம்பவே முடியல, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா, ஒரு வேலை கூட நீ என்னை பண்ண விடாம தண்டனை தெரியுமா. ராஜா உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா, நேற்றுக்கு என்ன சொன்னீங்க என்கிட்ட, ஒரு வேலை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் யாருமே மீன் பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணினேன், என்னடா சொல்கிற இன்னும் புரியலையே. பார்த்தீங்களா நீங்கள் காத்தால அரசவைக்கு வந்ததுலேருந்து யாருமே மீனை பற்றி பேசலை, எல்லோரும் என்னை மட்டுமே இந்த பொம்பளை யார் குருடா செவிடா பேச வராதா லூசா அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்களும் ரொம்ப மும்முருமையாக அதை பற்றியே தானே விசாரிச்சுட்டு இருந்தீங்க, யாருமே பேசலை பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு வேலை ஒரு வேலை நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னோடே ராஜாவுக்கு ஒரே குஷி தாகலாம், அதுக்கு மேலே ஒரே சிரிப்பு. அது என்னடா ஜல் 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 ஜல்னு, ஐயோ தாங்க முடியல தாங்க முடியல, அதுக்கு தாண்டா நான் அவனை வந்து விகடக்கவியாக வச்சுருக்கேன், இந்த பரிசு வாங்கிக்கோ நான் ஏதாவது உனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னோடனே ஒரு பெரிய கையெழுத்தை கும்பிட்டு, ரொம்ப நன்றி ராஜா, நீங்கள் என்ன பரிசு வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த ஹில்சா மீனை மட்டும் கொடுத்துடாதேங்க அப்படின்னோடனே ஆகட்டும் ஆகட்டும் உன்னோட சரியான
வந்து கோமாளிடா, சரியான கோமாளிடா அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு போனார். அப்படின்னு கதை குட்டீஸ் அவன் ஜாலியாக இருந்தது இல்லை, சல் 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 சில் 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 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ரொம்ப வேலையாக இல்லை, ரொம்ப டயர்டாக இல்லை, டென்ஷனாக இருந்தோன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஜோக்கு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயம், நல்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டென்ஷனாக இருக்கோமோ இல்லை அப்செட்டாக இருக்கோமோ இல்லை சோகம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு அப்செட்டாக இருந்தோம்னு வைங்களேன், டக்குன்னு இந்த மாதிரி ஒரு நாலு ஜோக்காக கேட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டும் அப்புறம் மனசும் அப்படியே அமைதியாகும், அடுத்த வேலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும். சரியா, அடுத்த வாரம் இன்னொரு ஒரு சூப்பர் கதையோட நானும் அப்பும் பார்க்குற மாதிரி வரைக்கும் ஜாகிரதையா இருங்க, டேக் கேர், பை பை.